ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ள நிலையில் நேற்று கர்நாடக சட்டசபையில் அவருக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் உணர்ச்சி பூர்வமாக பேசிய அவர், தனது வாழ்க்கையின் கடைசி மூச்சு உள்ளவரை பாஜகவை பலப்படுத்த நேர்மையாக உழைத்து கட்சியை ஆட்சியில் அமர வைப்பேன் என சூளுரைத்தார். மேலும் RSS பாஜகவை எதிர்க்கும் மாய உலகில் சிலர் வாழ்வதாக விமர்சித்த அவர், அந்த மாய உலகம் விரைவில் நொறுங்கிவிடும் என கூறியுள்ளார். தனக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் கௌரவத்தை வழங்கிய பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு தான் நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் அதனை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். குஜராத் சட்டசபையில் 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் கானு தேசாய் தாக்கல் செய்தார். புதிய அரசின் இந்த முதல் பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் இல்லாததால் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. 3,00,000 கோடி ரூபாய்க்கான இந்த பட்ஜெட்டில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர் இலவசம், ஜன ஆரோக்கிய திட்ட நிதி 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சமாக உயர்வு போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. மேலும் மாநிலத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த 1,500 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட உள்ளதாக கானு தேசாய் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் YS ராஜசேகர ரெட்டியின் தம்பியும் இந்நாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாவுமான YS விவேகானந்தா ரெட்டி கடந்த 2019 மார்ச் மாதம் அவருடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். முதலில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்த இவ்வழக்கு பின்னர் CBIக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக விவேகானந்த ரெட்டியின் உறவினரும் கடப்பா தொகுதி YSR காங்கிரஸ் MPயுமான YS அவினாஷ் ரெட்டியிடம் கடந்த ஜனவரி மாதம் CBI விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு CBI சம்மன் அனுப்பியது. அதை ஏற்று ஹைதராபாத்தில் CBI அதிகாரிகள் முன்பு அவினாஷ் ரெட்டி ஆஜரானார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் நகரின் பெயரை மாற்ற வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன. இது பற்றி அந்த மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியது. அதை ஏற்றுக்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சகம் அவுரங்காபாத் நகரின் பெயரை மாற்ற ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து அவுரங்காபாத் நகர் இனி சத்ரபதி சம்பாஜி நகர் என்று அழைக்கப்படும். இந்த தகவலை துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அதே போல அம்மாநிலத்தில் உள்ள உஸ்மான்பாத் நகரின் பெயரும் தர்சிவா என்று மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி MLA ராஜுபால் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான உமேஷ் பாலின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று உமேஷ் பால் மீது மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. அதில் அவரும் 1 பாதுகாவலரும் உயிரிழந்தனர். மற்றொரு பாதுகாவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசி MLA கொலை வழக்கு முக்கிய சாட்சி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கூழிக்கோடு விமான நிலையத்தில் சவுதி அரேபியாவுக்கு 182 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்க முடிவெடுக்கப்பட்டது. உடனே தரையிறக்கினால் விமானத்தில் தீப்பற்றக்கூடும் என்பதால் 8 முறை வானில் வட்டமடிக்கப்பட்டு பின்னர் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. இதனால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பிற விமானங்கள் புறப்படவோ இறங்கவோ முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் விமானத்தின் எடையை கணிப்பதில் விமானி தவறு செய்தது விசாரணையில் தெரிய வந்ததால் அவரை பணியிடை நீக்கம் செய்து ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பேசிய ஜெர்மனி அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ், இந்தியாவிற்கு கடந்த முறை வந்தபொழுது இருந்த நிலையை விட நிறைய மாறிவிட்டது எனவும், தற்பொழுது இந்தியா பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு G20 தலைமைத்துவம் இந்தியாவிற்கு கிடைத்திருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மனிதவள திறமைகளை ஜெர்மனியில் பணியமர்த்தவும் ஈர்க்கவும் தங்கள் நாடு தயாராக உள்ளதாக விருப்பம் தெரிவித்த அவர், இந்தியாவுடன் இணைந்து ஜெர்மனி ஆண்டிற்கு 1,300 கோடி யூரோ மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களில் ஈடுபடுகிறது என பெருமையுடன் கூறியுள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை 24 சிறை கைதிகள் எழுதின. மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் விருப்பமுள்ள சிறை கைதிகள் பொதுத் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டது. லக்னோவில் உள்ள மாடல் சிறையில் கைதிகள் தேர்வு எழுதுவதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வு அறைக்கு வந்த 24 கைதிகள் ஆர்வத்துடன் பொதுத் தேர்வு எழுதினர். இதுகுறித்து பேசிய ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக குற்றம் செய்தவர்கள் திருந்தி வாழ சிறைத்துறை அனைத்து வகையில் உதவிகரமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநில தலைநகர் காங்டாக்கில் காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் 19வது மண்டல மாநாட்டின் நிறைவு விழா நடைபெற்றது. அதில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொண்டார். அப்பொழுது அவரிடம் பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா பயன்படுத்திய வார்த்தைகள் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அரசியல் பேச்சுக்களில் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது ஜனநாயகம் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கையை தகர்த்துவிடும் என தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அது விவாதம் நடத்துவதற்கான இடமே தவிர அமளிக்கான இடம் அல்ல எனவும், மக்கள் தங்களை கவனிக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து எம்பிக்கள் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாநாடு சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூரில் நடைபெற்று வருகிறது. இன்று இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மல்லிகார்ஜுன கார்கே, கடந்த 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு சிறந்த தலைமையை வழங்கியதாகவும், அதேபோல கருத்தியல் ரீதியில் ஒத்துப்போகக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் கட்சி விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் பேசிய சோனியா காந்தி, பாஜக மற்றும் RSS ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்றி வருவதை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காங்கிரசின் பாரத் ஜோடோ யாத்ராவுடன் தனது இன்னிங்ஸ் நிறைவடைவதுதான் தனக்கு பெரும் மகிழ்ச்சி என அரசியலில் இருந்து தனது ஓய்வு குறித்து மறைமுகமாக தெரிவித்துள்ளார். அவர் உடல்நல குறைபாடுகளால் விரைவில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவார் என கூறப்பட்ட நிலையில், 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிட மாட்டார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.